ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஓம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த கருவாடாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம ஊரோட டூர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வரும். சரி வாங்க, என்னென்ன கருவாடெலாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போ. இது வந்து சாழ கருவாடு, மத்தின்னு சொல்லுவீங்களே, அது சாழ நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து அம்மா வீட்டிலேருந்து செஞ்சு கொடுத்து அனுப்புனது, இது சாழ கருவாடு. அதே மாதிரி இது வந்து கத்தாழை மீன் சொல்லுவோம். இதிலே பெருசு வரும், அதை பண்ணா கத்தாழைன்னு சொல்லுவோம். ஆனால் இது சின்ன சின்ன கத்தாழை தான். இது வந்து கத்தாழை மீன், இதுவும் வந்து அம்மா செஞ்சு கொடுத்து அனுப்புனது தான் எனக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது பைந்தி மீன் சொல்லுவாங்க. பைந்தி மீன், பைந்தி கருவாடு. இதுவும் எங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தருக்கு கொடுத்தது, என் ஹஸ்பண்டோட சித்தி வீட்டிலேருந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் எல்லாரோட ஃபேவரைட் வஞ்சரம். நாங்கள் சீலான்னு சொல்லுவோம் அந்த மீனை, நீங்கள்லாம் வஞ்சரம் சொல்லுவீங்க. இது வஞ்சர மீனோட கருவாடு. இதில் ஜாஸ்தி தலையும் வால் பகுதியும் தான் இருக்கும். இது ஒரு முறை வாங்கினோம், செய்ய முடியாமல் ஆயிட்டனால நானே கருவாடு பண்ணிட்டேன். இது நான் செஞ்ச கருவாடு, என்னோட சொந்த தயாரிப்பு. இது பார்த்தீங்கன்னா, இது மாசி கருவாடு, மாசின்னு சொல்லுவோம். இது எதில் செய்கிறதுனா, சூற மீனை பதப்படுத்தி செய்வாங்க. ஏன்னா இது வந்து நம்ம வீட்டில எல்லாம் செஞ்சதில்ல, இது கடையில் வாங்கிட்டு வந்தது தான். இதில் வந்து ஜாஸ்தி என்ன செய்வோம் பார்த்தீங்கன்னா, சம்பல் செய்வோம். சம்பல் செய்யலாம். அப்புறமா பொரியல், சில பொரியல்களுக்கு முருங்கை கீரையில் பொரியல்லாம் செய்யும்போது இதை கொஞ்சம் தூள் பண்ணி போட்டால் செம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மாசி கருவாடு. அப்புறமா இது பார்த்தீங்கன்னா, கூனி எறா இருக்குதுல்ல, அதோட சின்ன சைஸ் இது, கூனின்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் தான் இருக்குது, காலியாகிடுச்சு, இன்னும் ஊருக்கு போனால் வாங்கிட்டு வரணும். இது கொஞ்சம் தான் இருக்குது, இது கூனி. இதெல்லாம் வந்து கடையில் வாங்கினது தான். கடையிலனா வேறு ஒருத்தவங்க செய்கிறத வாங்கினது, நம்ம வீட்டிலே செஞ்சதில்ல, செய்கிறத வாங்கினது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கு இருக்குது இல்லை, கடல் சங்கு, அது உள்ளே இருக்கிற கூட சதையை வேக வச்சு கட் பண்ணி காய போட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. இது வந்து சங்கு. இது வந்து எங்கே கிடைக்குன்னா, தூத்துக்குடியில் திரேஸ்புரத்தில் தான் அதிகமாக கிடைக்கும். மற்ற இடங்களில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், இது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அது மாதிரி இது வந்து சங்கு. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்டோபஸ். எங்கள் ஊரில் இதை வந்து கனவான்னு சொல்லுவோம், கனவா மீன். அது ஆக்டோபஸ், இது அதோட கருவாடு தான். இது நம்ம எல்லாத்தையுமே கருவாடாக்கிடுவோம், எதையும் விடுறதில்ல, எல்லாத்தையும் கருவாடாக்கி எடுத்துகிட்டு வந்துடுறது தான். ஃப்ரெஷ்ஷாக நம்மளால் எப்பப்போ சாப்பிட முடியாது இல்லையா, நம்ம ஊரில் இருந்தால் சாப்பிட்லாம், நம்ம இப்போ இருக்கிற இடத்துல இதெல்லாம் கிடைக்காது. அதனால் வீட்டிலேருந்து கருவாடு செஞ்சு கொடுத்து அனுப்பிடுவாங்க. இதுவும் நம்ம மம்மி செஞ்சு கொடுத்து அனுப்புனது தான். எங்கள் வீட்டோட கருவாடெல்லாம் இன்னொரு முறை வேணால் பார்த்துக்கோங்க. இது ஆக்டோபஸ், இது சங்கோட சதை, சங்கு சதைன்னு சொல்லுவோம், சங்குக்குள்ளே இருக்கக்கூடிய சதை. இது பார்த்திங்கன்னா கூனி, எறாவோட சின்ன சின்ன சைஸு, அதை காய போட்டு எடுத்து வச்சுப்போம். இது வந்து மாசி கருவாடு, சூற மீனில் செய்கிற மாசி கருவாடு. இது பார்த்திங்கன்னா கத்தாழை மீன், இது பின் பக்கத்து கத்தாழை மீன். இது வந்து வஞ்சரம், சீலா மீன், வஞ்சர மீனோட கருவாடு. அப்புறமா இது வந்து அந்த பைந்தியோடது, இந்த பைந்தி மீனோட கருவாடு. இது வந்து இது எல்லாரோட ஃபேவரெட், சாழை மீன் கருவாடு. என்ன சாப்பாடு வேணால் இருக்கட்டும்,
ஒரு பீஸ் கருவாடை வறுத்து எடுத்து வச்சிட்டோம்னா, பொறிச்சு பொறிச்சு எடுத்து வச்சிட்டோம், அதுதான் அமிர்தம் நமக்கு. அது இருந்தால் எவ்வளோ சாப்பாடு வேணா பேர் அம்மா ஊட்ட முடியாத சோறு கூட நம்ம கருவாடு ஊட்டி விட்டுருங்க, அப்படிப்பட்ட கருவாடுகள் தான் இது. இதெல்லாம் இல்லைன்னா நம்மளால் உலகத்தில் வாழவே முடியாது, அந்த லெவலில் நம்ம இருக்கோம். எங்கள் வீட்டோட கருவாடெல்லாம் பார்த்துருக்கீங்க, எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்துட்டீங்களே கமெண்டில் சொல்லுங்கள், அப்புறமா ஒரு லைக்கு போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. முடிஞ்சா இல்லை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.